உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திடம் அன்பான கலைஞர் தொலைக்காட்சியர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பெரும்பாலும் ரொம்ப சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தாவரம் அதாவது அதிமதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிமதுரையே பொருவான மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பார்த்திங்கன்னா தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப அருமையான ஒரு மருந்து அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கெல்லாம் டான்சலைட்டிஸ் பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணான்னா இந்த அதிமதுரத்தை கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட்டு மென்று எச்சிலோடு கலந்து அந்த சார் நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போதே மிக வேகமாக நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குணமாகறத நம்ம பார்க்க முடியும் அதிமதுரத்திலேருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் அப்படிங்கிறது நுரையீரல் பாதிப்புகளுக்கும் ஃப்ளூன்னு சொல்லக்கூடிய அந்த வகையான பிரச்சனைகளுக்கும் மிக அதிகமான குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதிமதுரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பால் கஷாயம் சலிகளை வெளிக்கொண்டு வருவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் கடுமையான இந்த சூடின் காரணமாக நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி வந்து வறண்டுடும் வறட்டு இருமல் மாதிரி ராத்திரி போய் இப்படி படுத்தாங்கன்னா நெஞ்சு குத்தி குத்தி வந்து இருமல் வர ஆரம்பிக்கும் அந்த இருமல் வந்து குணப்படுத்தவே முடியாது என்ன காஃப் சிரப் குடித்தாலும் என்ன மருந்துகள் சாப்பிட்டாலும் குணமே ஆகாது அந்த மாதிரி வறட்டு இருமல் இருப்பவங்கள்லாம் என்ன பண்ணலான்னா அரை டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணீர் அதிமதுரத்துடைய சூரணம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா போட்டு அதை கொதிக்க வச்சு பாலளவுக்கு சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த அதிமர மதுரத்துடைய பால் கஷாயத்தை காலையில் வெறும் வயிற்றுல அதே மாதிரி ராத்திரி படுக்கும்போது அப்படி குடித்தாங்கன்னா ஒரு ஒரு மாத காலத்திலேயே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வறட்டு இருமல் வேகமாக குணமடைகிறத நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா மூக்கிலேருந்து தண்ணி வடிந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுங்க ஆன்டி இஸ்டமின்ஸ் கொடுங்க எது கொடுத்தா கூட அந்த மூக்கிலேருந்து தண்ணி வடிகிறது குறையவே குறையாது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணலாங்கன்னா நல்லா அதிமதுரத்தை வாங்கி வந்து வீட்டில் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா சளிச்சிடணும் சளித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு ரெண்டே ரெண்டு சிட்டிகை எடுத்து கொஞ்சம் தேன் கலந்து அந்த குழந்தைகளுக்கு காலை ஒரு முறை மதியம் ஒரு முறை இரவு ஒரு முறைன்னு இந்த கோடைக்காலத்தில் கொடுக்க ஆரம்பிங்க ஒரு ஒரு வாரத்தில் பாருங்கள் மூக்கிலேருந்து தண்ணி வடிகிறது ஆகுறது இதெல்லாம் நின்று போகிறத நம்ம பார்க்கலாம் இதெல்லாமே நமக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் எடையை குறைப்பதற்கு அதிமதுரம் ஒரு மிகச்சிறந்த பொருள் அப்படிங்கிறது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது இன்றைக்கு உலகத்தில் ஒபேசிட்டி சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சில் குறிப்பாக ஹெர்பல் சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சில் டாப் டென் ஹெர்ப்ஸுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் முதல் ஐந்து இடத்துல உடல் எடையை குறைப்பதற்கு இருக்கக்கூடிய மருந்துகளில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிமதுரம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ அதிமதுரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டு இன்றைக்கி வேகமாக வயிறு மற்றும் தொடை பிட்ட பகுதிகளில் சேருகின்ற கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நூறு மில்லி பால் இருநூறு மில்லி தண்ணீர் ஒரு பத்து கிராம் அளவுக்கு அதிமதுரம் போட்டு பால் கஷாயமாகவோ அல்லது ஒரு லிட்டர் தண்ணீர் இருபது கிரூ இருபது கிராம் அளவுக்கு அதிமதுரத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அரை லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒருமுறை உணவுக்கு முன்பு தேவைப்பட்டால் மதியம் ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு ஒரு மூன்று மாத காலம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் எடை குறைந்தது இரண்டிலிருந்து ஐந்து கிலோவாவது குறைந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கு பெண்கள் நிறைய பேர் எனக்கு எங்கிட்ட வரவங்க கேட்கக்கூடிய கேள்வி நான் என்ன பண்ணுறது என் உடம்பு எடை குறையில என்னோட வயிறு குறையில என்னோட தைஸ் குறையில எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நான் எப்படி குணப்பாகிறது எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சிம்பிள் அட்வைஸ் இந்த அதிமதிவத்துடைய சூர்ணத்தை தான் கொடுப்பேன் நீங்கள் வந்து பொறுமையாக இது இனிப்பு கலந்த கசப்பு இருக்கக்கூடிய ஒரு வகையான பொருள் பட்டு இதை கொஞ்சம் குடிக்க முடியும்னா உங்களோட உடல் எடை குறையும் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு ஐந்து மாதம் கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு கிலோ வரை உடல் எடை குறைந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னொரு என்ன பண்ணுவோம் நாங்கள் கேட்டிங்கன்னா அதிமதுரத்தை வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணி பஸ்மமாக பண்ணி அந்த பஸ்மத்தில் ஒரே ஒரு கிராம் அளவுக்கு வெந்நீரில் அல்லது மோரில் கலந்து சாப்பிட சொல்லுவோம் அந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப வேகமாக உடல் எடை குறைந்து ரொம்ப வேகமாக வயிறு குறைந்து தொப்பை குறையக்கூடியதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடல் எக்ஸசைஸ்லாம் பண்ணி நான் வெயிட்டை வந்து எண்பதுலேருந்து எழுபது கொண்டு வந்துட்டேன் என்னோடய காலு தை அதையெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க ஆனால் என்னோடய தொப்பை மட்டும் குறையல நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிம்பாங்க அவங்கெல்லாம் அந்த அதிமதுரத்தை பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் ஒரு கிராம் அளவுக்கு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது மிக வேகமாக மிக வேகமாகனா ஒரு மூன்று மாத காலத்திலேயே வயிறுடைய அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு இன்ச்சஸ் குறையிறத நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு வயிறு தொப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த அதிமதுரம் அதிமதுரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் வந்து ஃபெஸ்டுலான் சம்ப சொல்லக்கூடிய பௌத்திர நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் பௌத்திர நோயின் நம்ம சொல்லும்போது மோஷன் போகிற இடத்துக்கு பக்கத்தில் சின்ன ஓட்ட மாதிரி ஆரம்பிக்கும் கொப்பளம் மாதிரி ஆரம்பிக்கும் அப்புறம் உள்ள அது பள்ளமாகி போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்புறம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிலிருந்து சீழ்வடியும் வடியும் கடுமையான ரத்தம் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் கூட மிகச் சுலபமாக இந்த அதிமதுரத்திலிருந்து எரித்து எடுக்கக்கூடிய பதப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாரத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி மோர் அல்லது சிறிதளவு வெண்ணையுடன் கலந்து சாப்பிடும்போது அந்த பிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேகமாக குறைந்து வருவதை பார்க்கலாம் எனவே நேர்களே இந்த அதிமதுரத்தை பொறுத்தவரையிலும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வறட்டு இருமல் சம்பந்தப்பட்ட கோடைக்காலத்தில் ஏற்படுகின்ற வறட்டு இருமல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அதே போல் உடல் எடையை குறைப்பதற்கும் ஃபெஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்குவதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் வணக்கம் நண்பர்களே நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக ஒரு சமூகத்தில் எத்தகைய மன அழுத்தம் நிலவுகிறது அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தகைய நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை கொள்வதற்காக தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள் என்பதில் தற்கொலை சார்ந்த புள்ளிவரங்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு பாத்திரம் வகிக்கிறது அப்படி பார்க்கிறபோது தமிழ்நாட்டில் தற்கொலைகளினுடைய எண்ணிக்கை அது என்னவாக இருக்கிறது என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது சமீபத்தில் வெளியிடப்பட்ட புள்ளிவரத்தின்படி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட அந்த புள்ளிவரத்தின் அடிப்படையில் இந்தியாவிலேயே தற்கொலை செய்து கொள்பவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதலிடத்தில் புதுச்சேரியும் இரண்டாவது இடத்தில் தமிழகமும் இருக்கிறது என்கிற செய்தி மிகுந்த கவலை தரக்கூடியதாக இருக்கிறது இரண்டு மாநிலங்களுமே தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படி பார்க்கிற போது இந்த தமிழர்கள் அல்லது தமிழ் சார்ந்த ஒரு வாழ்க்கை என்பது இன்றைக்கு தற்கொலையை நோக்கி மிக வேகமாக மிக அதிக அளவில் தள்ளப்படுகிறது என்கிற ஒரு காவலை நமக்குள் எழுகிறது ஏனென்று கேட்டால் தமிழகத்தில் ஏன் எவ எவ்வளவு தற்கொலைகள் நடக்கின்றன நீங்கள் கடந்த அந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் தமிழகத்தில் மட்டும் பதினைஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தேழு பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எவ்வளவு மனிதர்கள் தங்கள் உயிரை தாங்களே மைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தகைய ஒரு சமூக சூழல் இங்கு நிலவுகிறது என்கிற கேள்வி எழுகிறது அதிலும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தேர்வு பயத்தின் காரணமாக இறந்த மாணவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தேர்வு பயத்தினால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சாதாரண எண்ணிக்கையா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இது விரும்பினேயே தற்கொலைகள் என்பது எங்கோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் நடக்கிற போது அது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் யார் வேண்டுமானாலும் அந்த நிலைக்கு தள்ளப்படலாம் என்கிற அது நமக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம் ஏன் நாமாக கூட இருக்கலாம் அது உண்மையிலேயே ஒரு மிக அபாயகரமான ஒரு இடத்தை நோக்கி தமிழகம் இந்த இடத்தில் இந்த விஷயத்தில் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கிறபோது இந்த தற்கொலை சார்ந்த புள்ளி நாம் வெறும் புள்ளி கடந்து சென்று விடக்கூடாது தற்கொலைகளுக்கான காரணங்களை நாம் ஆராய வேண்டும் தற்கொலை செய்து வருபவர்கள் பெண்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிலும் குறிப்பாக எந்த வயதினர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் எந்த சமூக பிரிவினர் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அதே போல் தமிழகத்தின் எந்த பகுதிகளில் அதிகமாக தற்கொலைகள் நடக்கின்றன பெருநகரங்களில் நடக்கிறதா சிறுநகரங்களில் நடக்கிறதா கிராமப்புறங்களில் நடக்கிறதா எத்தகைய பிரச்சனைகளுக்காக மக்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர் அதாவது ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் பிரச்சனைகளை மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படி போது இளைஞர்களிடம் ஏற்பட மிக அதிக அளவில் தற்கொலைகள் நடக்கின்றன என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன முக்கியமாக முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டோர் அதிக அளவில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பது மிகுந்த கவலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த தற்கொலைகளுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட சில முக்கியமான காரணிகள் இருக்கின்றன அவை சமூக ரீதியாக தீர்க்கப்படக்கூடியவை ஒன்று உறவு சார்ந்து ஏற்படக்கூடிய சிக்கல்களால் ஏற்படக்கூடிய தற்கொலைகள் முக்கியமாக காதல் அந்த அல்லது ஆண் பெண் உறவுகள் தொடர்பான சிக்கல்கள் இருந்து உருவாகக்கூடிய தற்கொலைகள் அப்படி பார்க்குறபோது இந்த தற்கொலைகளுக்கு பின்னே பல சமூக காரணிகள் இருப்பதை பார்க்க முடிகிறது சாதி ரீதியான காரணங்கள் மத ரீதியான காரணங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருந்தாமை ஆண்பின் உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முக்கியமாக காதல் திருமணங்களுக்கு எதிராக ஒரு சாதிய சமூகம் இருக்கிற போது அதனால் ஏற்படக்கூடிய மன நெருக்கடி மற்றும் உளைச்சல்களின் காரணமாக பெரிய அளவிற்கு தற்கொலைகள் நடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னொரு புறம் பொருளாதார பிரச்சனை இளைஞர்களிடமின்றி வேலையில்லா திண்டாட்டம் என்பது மிகப்பெரிய அளவிற்கு தலைவரி கொண்டிருக்கிறது அப்படி பார்க்குறபோது படித்த தங்களுடைய வேலைக்கு ஊதியம் கிடைக்கவில்லை வேலை கிடைக்கவில்லை அதன் கூட காரணமாக சமூகத்தில் அடையக்கூடிய பல்வேறு அவமானங்கள் அகௌரவங்கள் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கிராமப்புறங்களில் இப்போ எடுத்துக்கொண்டால் முக்கியமாக விவசாயிகள் விவசாயிகளுடைய தற்கொலை இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது விவசாயம் பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த விதமான வாழ்க்கை ஆதாரத்தமும் பிடிமானமும் மற்ற நிலையில் கடன் சுமை தாங்காமல் விவசாயிகள் பெருமளவிற்கு இன்றைக்கு கிராமப்புறங்களில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறார்கள் அதேபோல இன்னொரு விஷயம் பெண்கள் தொடர்பானது தற்கொலை செய்து கொள்பவர்களில் கணிசமான அளவிற்கு பெண்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது என்றால் பெண்களின் மீது இன்றைக்கும் நம்முடைய குடும்ப அமைப்புகளில் பல்வேறு விதமான நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படுகின்றன பல்வேறு விதமான சுமைகள் ஏற்றப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் தான் பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் காரணமாக பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இப்படி சமூக காரணங்களுக்காக பலவித நிலைகளில் தற்கொலைகள் நடந்தால் கூட இந்த தற்கொலைகளுக்கு ஆதாரமாக இருப்பது பிரச்சினைகள் காரணமாக ஏற்படக்கூடிய மன அழுத்தம் இந்த மன அழுத்தம் என்பது ஒரு மனநோயாக மாறி அது அவர்களை தற்கொலை பாதைக்கு இட்டுச் செல்கிறது அதன் காரணமாக நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் தற்கொலை எண்ணம் வந்தவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய வழிகாட்டக்கூடிய அவர்களை அந்த எண்ணத்திலிருந்து மீட்கக்கூடிய அளவுக்கு இங்கு கட்டமைப்புகள் இல்லை முக்கியமாக இங்கு அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு உளவியல் மருத்துவர் தான் இந்தியாவில் இருக்கிறார் என்று புள்ளிவரங்கள் கூறுகிற போது இதுபோன்ற மன அழுத்தத்திற்கு ஆட்பட்டவர்கள் மருத்துவர்களை நாடி செல்வதில்லை இன்னொன்று சட்ட ரீதியான சிக்கல்கள் அதாவது நம்முடைய குற்றவியல் சட்டம் முன்னூற்றி ஒன்பதாவது பிரிவின்படி ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு அவர் காப்பாற்றப்பட்டால் ஒரு தர ஒரு வருடம் வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்க முடியும் என்று நம்முடைய சட்டங்கள் கூறுகின்றன இந்த சட்டப்பிரிவை அகற்ற வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டம் நடக்கிறது ஏனென்றால் ஒரு சமூகத்து ஒரு தற்கொலையிலிருந்து மீண்டு வருகிறவனுக்கு ஒரு சமூகம் அவனுக்கு ஆதரவளிக்க வேண்டுமே தவிர அவனை ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு உதவ வேண்டுமே தவிர அதை ஒரு குற்றமாக கருதி சிறைக்கு அனுப்புவேன் என்று சொல்வது என்பது அந்த நபரை மேலும் மரணத்திற்கு தூண்டுவதாகும் அப்படித்தான் ஒரு காதல் திருமணம் தொடர்பான ஒரு பிரச்சனையில் ஒரு மாணவி தற்கொலைக்கு முயற்சி செய்து அவர் காப்பாற்றப்பட்ட பிறகு காவல்துறையினர் தேடி வந்து வழக்கு பதிவு செய்த அவர் மனமுடைந்த அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்திகள் வந்தன அப்படி பார்க்கிற போது சட்ட ரீதியாக செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் உளவியல் ரீதியாக செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் அதே சமயத்தில் சமூகத்தின் அடித்தட்டில் அடிமட்டத்தில் பொருளாதார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக மாற்ற செய்ய வேண்டிய மாற்றங்கள் இதையெல்லாம் செய்யாவிட்டால் தற்கொலை மனோபாவத்தில் மன அழுத்தத்தில் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சமூகமே ஒரு தற்கொலை பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்கிற அந்த நிலையை நம்மால் மாற்ற முடியாமல் போய்விடும் என்பதை இந்த இடத்தில் வருத்தத்துடன் பதிவு செய்ய விரும்புகிறேன் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இப்பகுதியில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் ஒவ்வொரு நாளும் பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிறப்பு விருந்தினர் துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் வணக்கம் விடிய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கே சி கோபிக்குமார் ஒரு அரசியல் விமர்சகரா இன்னைக்கு தொழிலாளர்கள் நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு தொழில் வளர்ச்சி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு தொழிலாளர் நலன் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அரசோட செயல்பாடுகள் எந்த மாதிரி இருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சிஐடியு தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளராக முதலங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார் ரொம்ப நன்றி கலைஞர் நேயர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி சார் ஒரு சங்கத்தோட ஒரு அமைப்போட மாநில செயலாளர் அப்படின்னும்போது இன்னைக்கு தொழில் வளர்ச்சி அப்படின்னும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அதுவும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கடந்த பத்தாண்டுகளை பார்த்தோம்னா புதிய தொழில்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் அதிகமாக பார்க்கும் போதே ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தொழிலாளர் நலன் அவங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும் ஆனால் இன்றைய நிலைப்பாடு எப் இருக்கு தொழில்களுக்கு அப்பாற்பட்டு பொதுவாகவே மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு சூழல்ல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு அமைப்போட மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையும் இன்னைக்கு தொழில்கள் சார்ந்தும் வாழ்க்கை சார்ந்தும் பாதுகாப்பு அப்படின்னும் போது அரசியல் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பல விஷயங்களை எங்க நேரிலோட முழுமையா பகிர்ந்துக்கணும் சார் முதல்ல தொழில் வளர்ச்சி ஒரு நாட்டோட முன்னேற்றம் வளர்ச்சி அப்படின்னு நம்ம பேசும்போது முக்கியத்துவம் வாய்ந்து தான் சில விஷயங்களை சொல்லுவோம் உணவு இருக்க இடம் இதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவை அப்படின்னும் அப்படி வரும்போது தொழிலோட முக்கியத்துவம் என்ன இது எதை வந்து வளர்ச்சியை நிர்ணயிக்குது அப்படிங்கிறது நம்ம பேச ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போது சமீபத்தில் இந்தியாவை பொறுத்தமட்டும் இல்லைங்க தொழில் வளர்ச்சி என்பது ஒரு மந்தம் மந்தப்போக்கில் இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் அரசு மத்திய அரசு மோடியோட அரசு என்பது ஒரு மக்களுக்கு கொடுப்பதோ அல்லது ஒரு அறிக்கையின் மூலமாக கொடுப்பதோ ஒரு ஒரு பொய்யான தகவல்களை ஒரு மாயத்தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது வளர்ச்சி என்பது ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தை நாம் விடுவோம் என்று சொல்கிறாங்க அப்படி எட்டி விடுவோம்னு சொல்கிற வளர்ச்சி என்பது இருக்குன்னு சொல்கிறாங்க சைனாவை விட நாங்கள் வந்து முன்னால் சென்று செ சென்று விடுவோம் என்று சொல்கிறாங்க ஆனால் அந் அப்படிப்பட்ட நிலைமைகள் என்பது இல்லை இல்லைகள் என்பது இல்லை உலகமயம் தாராளமயம் கொள்கையின் அந்த அதே மாதிரி உலக கொள்கையின் மா காரணமாகவும் அமுல்படுத்துவது காரணமாகவும் அதே போன்று நம்மளுடைய அந்த எஃப்டிஏ என்று சொல்லக்கூடிய அந்நிய முதலீடுகள் என்பது வருவது காரணமாகவும் ஓரளவுக்கு உயர் உயர்ந்திருந்தாலும் தொழில் தொழில் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட அந்த சமூக பாதுகாப்பு தொழில் தொழிலாளர் நலன் பொதுமக்களின் நலன் என்பது முழுமையாக வளர்ச்சி இல்லை என்பது தான் கருத்துங்க அது பொதுமக்களுடைய பரவலாக பேசக்கூடிய கருத்து என்பது அதுதான் இருக்குது குறிப்பாக தமிழகத்தில் எடுத்துக்கொண்டிரு சொன்னால் கடந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியின் பொழுது ஒரு தம்பட்டமாக ஒரு பிர பிரமாண்டமான விளம்பரத்தோடு அந்நிய முதலீட்டுக்கு மாநாடு நடத்துனாங்க அந்த மாநாட்டில் வந்து கிட்டத்தட்ட நூ நூற்றுக்கு மேற்பட்ட நாடுகள் இருந்தது தொழிலாளர் பிரதிநிதிகள் வந்து அதில் பங்கெடுத்தாங்க என்ன அறிவித்தார்கள் கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அந்நிய முதலீடு வந்தாச்சுன்னு சொன்னாங்க இந்திய தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சுன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்து கோடி கூட இதுவரைக்கும் வரல என்பது தான் அவங்களுடைய அரசியல் புள்ளிகள் தெரிவிக்கிறது அவங்க அறிக்கையே தெரிவிக்கிறது அப்படி பொழுது நாடு என் நாடு எவ்வாறு வளர்ச்சி அடையும் என்பது ஒரு கேள்வி இருக்க நம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தமிழத்தில் இருக்கக்கூடிய வளங்களை முறையாக பயன்படுத்தினாலே அது வளர்ச்சி என்பது நமக்கு வரும் என்பதுதான் நம்முடைய நாட்டுடைய வளத்தை முறையாக பயன்படுத்தினாலே நம்முடைய மனித வளம் கனிம வளம் தொழில் வளம் அதை முறையாக பயன்படுத்தினாலே நம்முடைய வளர்ச்சி என்பது நன்றாக இருக்கும் என்பது இந்த அரசுடைய கொள்கைகள் என்பது மக்களுக்கு பாதகமாக இருப்பது என்பது சொல்ல வேண்டியிருக்குது இன்றைய சூழலில் பார்க்கும்போது இந்த கடந்த ஆண்டுகளையும் சரி அதே அரசு இப்போது தொடரக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் சரி தொழில் வளர்ச்சி மக்களோட பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க தொழில் வளர்ச்சி அப்படின்னு நம்ம பா பேசும்போது இன்றைக்கி நிறைய தொழிற்சங்கங்கள் அமைப்புகள் இருக்குது இந்த கடந்த ஐந்தாண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஒரு விஷயத்துக்காகவும் வீதியில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் மூலமாக எவ்வளோ தூரம் அவங்களுடைய கொள்கைகளை வலியுறுத்தி ஒரு அரசாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அரசாங்கம் அதுக்கு எந்த அளவுக்கு செவி கொடுத்து இதை கேட்டிருக்காங்க இந்திய மத்திய தொழிற்சங்கங்கள் குறிப்பாக சிஐ டூ தோமோசா ஐஎன்டியூசி பிஎம்எஸ் தவிர ஆளும் BJP க கட்சியினுடைய தொழிற்சங்கம் பிஎம்எஸ் தவிர எல்லா எல்லா தொழிற்சங்கங்களும் இனி ஏஐடியூசி எல்லா தொழிற்சங்கங்களும் இணைந்து ஒரு ரெண்டு செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு பிரம்மாண்டமான வேலைநிறுத்தம் நடத்துகிறோம் அந்த வேலைநிறுத்தலுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு கோடி தொழிலாளர்கள் பங்கேற்ற ஒரு வேலைநிறுத்தம் நடைபெற்றது அதோட முக்கிய அம்ச முக்கியமான கோரிக்கை என்பது என்னென்றால் தொழிலாளர்களுடைய நலன்களை பறிக்கக்கூடாது அவர்கள் போராடி பெற்ற அந்த சட்டங்கள் பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கு இல்லையா நூற்றி நாற்பது சட்டங்கள் என்பது போராடி பெற்ற சட்டங்கள் அந்த சட்டங்களை வந்து திருத்தக்கூடாது ஏன்னா இந்த அரசு என்பது குறிப்பாக பிஜேபி அரசு என்பது இந்த தொழிலாளர் நல சட்டங்களை நூற்றி நாற்பது சட்டங்களை ஒரே நான்கு கோப்புகளாக மாற்றிருக்கிறது மாற்றி அதை சுருக்கி நிர்வாகங்களுக்கு ஆதரவாக குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக இந்திய ஏகபோக முதலாளிக்கு ஆதரவாக மாற்றக்கூடிய சூழல் இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போது ஒரு ஒரு ஆலையை மூட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் அந்த முந்நூறு முந்நூறு பேர் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் வேலை செய்யக்கூடிய ஆலை இருக்குதுன்னு சொன்னால் குறைந்தபட்சம் மூடுவதற்கான அந்த அந்த நிகழ்வுகள் அதனுடைய என்னென்ன நடக்கப் போகிறது எதனால் நாங்கள் மூடுறோம் பேலன்ஸ் ஷீட் அதெல்லாம் வந்து எல் லா லேபர் ஆஃபீஸர் தொழிலாள நிறுவனத்துக்கு சொல்லணும் அரசனுடைய பர்மிஷன் என்பது வாங்கணும் அதுதான் இப்போ இப்போது தொழிலாளர் சட்டம் என்பது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலை சட்டம் என்பது ஆனால் இப்போது அதெல்லாம் நீர்த்து போக சொல்லி தான் நினைத்தால் ஒரு நிறுவனம் நினைத்தால் அவனுடைய மூடிக்கொள்ளலாம் என்கின்ற சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சி என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அப்போது இந்த தொழிலாளி தான் கடந்த பல பல ஆண்டுகளாக வேலை செய்து அவனுடைய உழைப்பை தந்து அந்த நிறுவனத்துக்கு உழைத்த அந்த அந்த மதிப்பு என்பது ஒரு ஒரு நொடியில் அவன் அனைத்தானும் மூடிட்டு போய்ட்டுலாம் இன்னைக்கு கடை மூடிட்டு இருக்கலாம் அப்படி தான் கடந்த கடந்த ஆண்டு நோக்கியா கடந்த மூன்று நாளுக்கு முன்னாள் நோக்கியா என்பது நம்ம நம்ம தமிழகத்தில் போன விஷயம் என்பது இதுதான் இந்த இந்த திரு இந்த சட்ட திருத்தங்கள் இந்த சட்டங்களை திருத்துவதற்காக முயற்சி பண்ணுறாங்க இப்போது சமீபத்தில் விட சோஷியல் செக்யூரிட்டி கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஆக்ட்டு ப்ராவிடெண்ட் ஃபண்ட் ஆக்ட்டு வெட்டர்னிட்டி மகப்பேறு பெனிஃபிட் ஆக்ட் ஒரு பக்கம் இந்த அரசு நலனை கொடுப்பதாக சொல்கிறார்கள் இப்போ மகப்பேறு ஆறு மாதம் கொடுக்குறதா சொல்லிருக்கான் லீவ் கொடுக்குறதா சொல்லியிருக்கான் விடுமுறை கொடுக்க சொல்லியிருக்கான் அதே கா அதே அதே சமயத்தில் இதையெல்லாம் ஒரு ஒரு பக்கம் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து அது அழிப்பதற்கான சூழல் அந்த சட்டத்தையே அழிப்பதற்கான சூழலை ஏற்படு ஏற்படுத்திருக்கிறாங்க மகப்பேறு இது அதே போல் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டு போன்ற அனைத்து சட்டங்களையும் சோஷியல் வெல்ஃபேர் இருக்கக்கூடிய அனைத்து சட்டங்களையுமே ஒரு கோப்பாக மாற்றுவதற்கான முயற்சி என்பது எடு எடுக்கிறாங்க அதை இப்போ பிஎஃப் பார்த்தீங்கன்னா பிஎஃப் என்பதும் அந்த அந்த ஒரு தனி அட்டானமஸ் பாடி அது பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பாடி அது அதே போல் இஎஸ்ஐ கூட இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த இந்த அட்டானமஸ் என்பது மாற்றப்பட்டு ஒரு தனி பாடியாக ஒரு சோஷியல் செக்யூரிட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஆரம்பிக்க போகிறாங்க ஒரு அந்த இன்னைக்கு மலைநேரத்தில் வந்தால் எல்லாரும் பார்க்கலாம் அதை வருகிறபோது நோ நேஷனல் சோஷியல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா என்று வருகிறபோது அது ஒரு போர்டாக மாறுகிறது அந்த அந்த வாரியம் என்பது சிய அந்த பிரைம் மினிஸ்டர் அதுக்கு சேர்மன் அதே போல் தமிழகத்தில் அந்த இந்தியா அந்த மாநிலங்கள்லையுமே இருபத்தி அந்த இந்தியாவில் இருக்கிற மாநிலம் எல்லாமே சிஎம் சிஎம் தான் முதலமைச்சர் தான் அதனுடைய சேர்மனாக மாநில அளவில் பொறுத்தளவு வராரு அப்போ ஏற்கனவே பெற்ற உரிமைகள் இப்போ சோஷியல் செக்யூரிட்டி வெல்ஃபேர் போர்டுன்னு ஒரு லேபர் வெல்ஃபேர் போர்டும் ஒன்று இருக்குது தொழிலாளர் நல வாரியம் என்பது இருக்கிறது அதில் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் அதில் பெற்றுட்டு வர்றாங்க அது ஒன்று அதில் தாமதம் இருக்கலாம் இருந்தாலும் அது நலன்கள் என்பது பயன்கள் என்பது பணப்பயன்கள் என்பது வந்துட்டு இருக்கு அதை முழுமையாக அழிப்பதற்கான இந்த திட்டம் என்பது தான் இந்த இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அதுக்கு இந்த தமிழக அரசும் உடந்தையாக இருப்பது என்பதுதான் நம்ம இப்போ கண் கூட பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பா சார் அதுதான் இப்போ கேட்கணும் இந்த மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு சட்ட திட்டங்களை கொடுத்தாலும் மாநில அரசுக்குன்னு சில அதிகாரம் பொறுப்புகள் இருக்கும் தொழிலாளர் வளர்ச்சி தொழிலாளர் நலன் இந்த பாதுகாப்பு அம்சங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு இதோட செயல்பாடு எப்படி இருக்கு இதை எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்க வேண்டிய அரசு அதுக்கு மத்திய அரசுக்கு இணக்கமான ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஆமா கண்டிப்பாக நீங்கள் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை மத்திய அரசு சார்ந்து இருக்கக்கூடிய அரசாக தான் இருக்கிறது அதுவும் அவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் அமுல்படுத்தக்கூடிய தொழிலாளர் விரோத மக்கள் விரோத தொழில் விரோத கொள்கைகளை இவர்கள் முழுமையாக அமல்படுத்தி கொண்டிருக்கிறான்னு தான் சொல்லலாம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒரு இந்த என்ற திட்டம் மின்சார திட்டம் என்பது ஒன்று வருது அதில் நம்ம தமிழகத்தில் இலவச மின்சாரம் ஒன்று விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் இன்னொன்று விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கொடுக்குறோம் அந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெறக்கூடிய மின்சாரம் என்பது இலவச மின்சாரம் என்பது நம்ம தொழில் வளர்ச்சிக்காக கொடுக்குறோம் அதை இனிமேல் தர தருவதற்கான அந்த எந்த அந்த ஷரத்து என்பது இல்லை அது கொடுத்தாலும் கூட அதெல்லாம் அவங்க கேள்வி கேட்பாங்க மத்திய அரசு கேள்வி கேட்கும் அப்போது தமிழக மாநில அரசினுடைய தமிழக அரசினுடைய தன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு என்பது அவர் மத்திய அரசு நாடி நாடி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும் ரெண்டாவது வந்து இந்த நீட் என்பது ஒன்று வந்திருக்கு இப்போ நீட் பார்க் பார்க்குறபோது நீட்டில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசினுடைய கொள்கை என்பது ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்கு அதில் கை வைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு ஆனால் இவங்க அதில் மேலே கொஞ்சம் ஒரு ஒரு அந்த ஒரு மெத்தன போக்கு என்பது இந்த அரசின் என்னிடம் இருக்கிறது என்பது தான் நாம் பார்க்குறோம் தோன்றி அப்போது தொழில் வளர்ச்சி பொறுத்த மட்டும் இல்லை தமிழகத்தில் இப்போ சமீப காலத்தில் ஒரு ஒரு புழுக்கமான சூழல் ஒரு பத ம மக்கள் மத்தியில் ஒரு பதட்டமான சூழல் என்பது தான் இருக்கிறது வளர்ச்சி என்பது சுத்தமாக இல்லை ஒரு பக்கம் விவசாய வறட்சி இன்னொரு பக்கம் வந்து தொழில் வளர்ச்சி என்பது சுத்தமாக இல்லை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது முழுக்கமாக முழுக்க முழுக்க இல்லை என்பது தான் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் படித்து விட்டு வராங்க வெளியே அதுவும் டிகிரி படித்து விட்டு இன்ஜினியரிங் படித்து விட்டு பொறியியல் படித்துவிட்டு வரும்போது அதற்கான சூழல் என்பது அவருக்கான வேலையை உருவாக்க வேண்டியது அரசினுடைய கடமை அதை உருவாக்காமல் அவர்களுக்கு அவர்களை தான் தோன்றிய தனமாக விட்டுவிட்டு மாறாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய அந்த சாராய கடைகளை இன்றைக்கு திறந்துவிட்டு அதிகமாக சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு வர வேண்டியது இந்த என்னுடைய அரசுக்கு வர வேண்டிய நிதி வரணும் வருமானம் வரணும் அதற்கு மக்களை இளைஞர்களை மாணவர்களை படிக்கக்கூடிய மாணவர்களை ஒரு பகடைக்காயாக ஒரு வாழ்க்கையை நாசம் செய்யக்கூடிய வகையில் இந்த இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதுதான் தான் பார்ப்போம் நம்ம தொழிலாளர் நலம் தொழில் வளர்ச்சிலாம் பேசும்போது மக்கள் நலம் சார்ந்தும் நிறைய சவால்கள் இருக்குது பொதுவாக ஒரு நாட்டோட வளர்ச்சி மேம்பாடு இதெல்லாம் பார்க்கும்போது நீர் ஆதாரம் இருக்கணும் விவசாயம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை ரீதியான அம்சங்கள் எல்லாம் சரியான முறையில் கையாள வேண்டியது அரசாங்கத்தோட ஒரு பொறுப்பு நம்ம சொல்கிறோம் நம்ம வறட்சி வந்தாலும் அதிகப்படியான ஒரு பாதிப்பு இருக்கு வெள்ளம் வந்தாலும் அது அதிகப்படியான ஒரு பாதிப்பை தான் நம்ம இருக்கோம் இப்போ இந்த 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 சம்மர் இந்த இந்த காலகட்டங்களில் வறட்சி அதிகமாக இருக்கு குடிநீர் தேவைக்காக மக்கள் வீதியில் இறங்கி போராடுற ஒரு சூழல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான சீதோஷ்ண நிலைகள் மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோன்னும் போது அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் அரசாங்கம் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் என்பது தன்னுடைய பதவிகளை பாதுகாத்துக்கொள்வது அவங்களுடைய சின்னத்தை பெறுவதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள் ஒழிய சாதாரண மக்கள் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக இன்றைக்கு இல்லை என்பதுதான் நம்ம நம் கண்டுபிடிப்பாக பார்க்குறோம் என்ன செய்திருக்கணும்னா பேரிடர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அதை உடனடியாக வார் ஃபுட்டிங்கில் போர்வெல் போடுவது வரலாறு அது கடந்து கடந்த பல பல மாதங்களாக சொல்லிட்டு இருக்கிறோம் அரசே சொல்கிறது பல எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க அரசு இந்த தமிழகம் என்பது வரலாறு காணாத வறட்சியில் ஈடுபட போய் சென்று கொண்டிருக்கிறேன்னு சொல்ல சொல்லிட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது வார் ஃபுட்டிங் மெத்தடில் போர்க்கால அடிப்படையில் நீங்கள் வந்து அந்த போர்வெல்ஸ் போடுவது அல்லது தண்ணீருக்கு தண்ணீருக்கு எவ்வாறு நாம் வந்து செய்ய வேண்டும் அந்த பணிகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அனைத்து கட்சியும் கூட்டி பேசி செய்து செய்திருந்தால் ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம் இந்த அடுத்து இன்னும் மே மாதம் வருகிறபோது இன்னும் பெரிய பிரச்சனை என்பது ஏற்படும் இப்போ பார்த்துட்டோம் ஒரு பக்கம் வந்து தாய்மார்கள் த குடத்தெற்று போராடிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த சாராய கடலில் அடிச்சிட்ருக்குறாங்க இப்போது அப்போது இந்த அரசனுடைய கொள்கை அதனுடைய தன்மை என்பது நம்முடைய சாதாரண மக்களுக்கு தான் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கு எந்தவித உதவியும் செய்யாத அரசாக இன்றைக்கு இந்த அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கணும் குறிப்பாக இன்றைக்கி அடுத்து வரக்கூடிய நாற்பத்தைந்து நாட்கள் அறுபது நாட்கள் ரெண்டு மாதம் என்பது வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்ய போகிறது என்பதை ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இவர்களால் செய்ய முடியாது என்பது தான் ஏன்னா எல்லாமே இவங்க போட்டி போட்டுக்கொண்டு எனக்கு பதவி வேணும் அந்த இது சின்னம் வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் போய் சென்று கொண்டிருக்கக்கூடிய அரசாக இது இருக்கிறது கண்டிப்பா மக்களை கவனிக்காமல் மக்களுடைய பிரச்சனைகள் கவனிக்காமல் நாங்கள் நாலாம் சிஐடி டி சார்பில் ஒரு நாலாம் தேதி ஒரு பெரிய கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்தினோம் நடத்துகிற போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றாங்க அந்த கோட்டையை அதில் பிரதானமான கோரிக்கை என்ன விவசாயிகளுக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணம் வழங்கு இறந்த விவசாயிகளுக்கு நிவாரண நஷ்டீடு வழங்கு தொழில் தொழிலாளர்களுடைய அந்த பணப்பயன்கள் முறைசாரா தொழிலாளர் நலவாரத்திற்கு பயணம் பணப்பயன்கள் முறையாக அளித்திடன்றதுதான் ஒரு பிரதானமான கோரிக்கை பதிமூணு நம்மிஷம் கோரிக்கையில் ஒரு அன் அன்றைக்கு நாலாம் தேதி ஏப்ரல் மாதம் ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தணும் பெரிய முற்றுகை போராட்டம் நடத்தப்படுகிற பொழுது நாங்கள் முதலமைச்சரை பார்க்கணுன்னு சொல்கிறோம் அவர் முடியாது என்றார் எனக்கு ஆர்கே நகர் தேர்தல் இருக்குது ஒரு ஒரு இருந்து பல கிட்டத்தட்ட முப்பத்தாறு இருந்து தொழிலாளர்களை திரட்டி அவங்க வந்து தன்னுடைய கொள்கை தன்னுடைய ஆதங்கத்தை புழக்கத்தை வெளிப்படுத்துகிற விதமாக வருகிறபொழுது இந்த முதலமைச்சர் வந்து கண்டிப்பாக நான் பார்க்க முடியாது ஆர்கே நகரில் போய் பணத்தை கொடுத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிற வாக்கு தேடிட்டு இருப்பேன் சேகரித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் கடைசியாக நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அவர் வந்து முதலன்மை முதன்மை சீஃப் செக்ரட்டரி பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதுதான் இந்த அரசுடைய தன்மை ஒரு ஒரு செயல்படாத அரசாக செயல்படாத அரசாக இன்றைக்கு இந்த இந்த தமிழக அரசு என்பது எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு ஒரு லேபர் மினிஸ்டரை பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது ஒரு டெக்ஸ்டைல் மினிஸ்டர் ஒரு தொழில் வளர்ச்சி மினிஸ்டரை பார்க்க வேண்டும் சொன்னாலும் எந்த ஒரு மினிஸ்டரும் கையிலேயே பார்க்க முடியாத ஒரு சூழல் என்பது இன்றைக்கு இருக்கு நிலை என்பது இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது ஒரு செயல்படாத அரசாக எந்த ஒரு பிரச்சனையும் கேட்கக்கூடாது கேட்கக்கூட முடியாத அரசாக இன்றைக்கு இந்த அரசு அரசின் இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு சூழலை பார்க்கும் போது மக்களை மக்களை பொறுத்த வரைக்கும் சரி ஒரு அமைப்போட தலைவர் மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தேவையான ஒரு காலகட்டமா ஒரு ஸ்திரமான அரசு இருந்தா மட்டுமே இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளுக்கு ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழல் அமையும் இல்லையா இந்த போக்கு மாறணும் அப்படின்னா நம்ம இப்போ உடனே செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஒரு ஸ்திரமான அரசு என்பது கண்டிப்பாக தேவை ஒரு ஒரு மக்களுடைய கொள்கைகளை கொண்டு போய் கொண்டு போவதற்கு நக நலன்களை திட்டங்களை அமல்படுத்துவதற்கு அவருடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு ஆனால் அந்த அந்த ஸ்திரமான அரசினுடைய தன்மை என்ன என்பது நம்ம பார்க்கணும் பார்க்கணும் ஸ்திரமான அரசு என்பது தேவைதான் ஆனால் இப்போ உதாரணத்தை சொல்லணுன்னா இடதுசாரிகள் தலைமை இடது ஆதரவோடு திராவிட முன்னேற்ற ஆதரவோடு யூபி அரசு ஒன்று என்பது இருந்தது அது மைனாரிட்டி அரசு என்று இருந்தாலும் கூட நல்ல பல விஷயங்கள் செய்தார்கள் ஆனால் ஸ்திரம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த 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 அரசினுடைய மனநிலை ம தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம் ஆனால் இது ஸ்திரமான அரசு தான் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் கூட பெரும்பான்மையாக இருந்தால் அரசாக இருந்தாலும் கூட இதை செய்வதற்கான ஒரு மனநிலை என்பது இந்த அமைச்சரவைக்கு இல்லை என்பது தான் பல இடங்களை பார்த்துக்கோ நம்ம ஏன்னா கடந்த ரெண்டு அந்த முதலமைச்சர் இறந்த பிறகு பொது நல பொதுமுறை பொது விநியோக திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க அதே போல் திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க மின்சார திட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க இதனால் வரைக்கும் தமிழக அரசு தன்னுடைய அந்த ஃபெடரலிசம் என்று சொல்லக்கூடிய தன் மாநில உரிமைகளை பாதுகாத்து கொண்டிருந்த அரசு அரசு அதுக்காக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சொல்லலாம் இருந்த அரசு இன்றைக்கு அதை விட்டு கொடுக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது இதனால் நம் நம்ம நம்முடைய சுய நம்முடைய மாநில உரிமைகள் பறி பறிகொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழக மக்களினுடைய வாழ் உரிமையை வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது கண்டிப்பா, நம்ம இந்த பல நம்ம வரலாறு பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து மக்கள் நலன் சார்ந்துதான் பல திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க திமுக ஆட்சி காலத்தில் வந்து நிறைய நல்ல வாரியங்கள் உருவாக்கப்பட்டது இன்னைக்கு அது ஒரு செயல்படாத ஒரு நிலைக்கு போனதுக்கான காரணம்னு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான ஒரு நல வாரியம் இப்போ விவசாயிகள் அப்படின்னா இலவச மின்சாரம் தேவை அந்த பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களோட ஒரு அடிப்படை உரிமை இதற்கு இந்த காலகட்டத்தில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போதே இந்த அரசாங்கம் இனி மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க போதுன்ற ஒரு

செயல்படாத நிலை முழுக்க முழுக்க அதிகாரிகளுடைய அது மக்களுக்கான தொழிலாளர்களுக்கான முறைசார தொழிலாளர்களுக்கான நலவாரியமாக இல்லாமல் அதிகாரிகளுக்கான நெ நிற செயல்பட நலவாரியமாக மாறி இருக்குது ஆஃபீஸாக மாறி ஒரு தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளுக்கு கூட அங்கே இடமில்லை இப்போ நம்ம தொடர்ச்சியாக இருக்கிறோம் முத்தரப்பு கமிட்டி போட்டு அதில் தொழிற்சங்க தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை தலைவர்களை அதில் இடம்பெற்று பேசணும்னு சொல்கிறோம் ஆனால் அதை சிஐடிவுக்கும் மற்ற சங்கங்களுக்கும் எந்த ஒரு பிரதித்தும் கொடுக்கல முழுக்க முழுக்க அரசியல் அந்த அரசியல் தன்மையோடு அரசு ஆளும் கட்சியினுடைய பிரதிகளை போட்டு விட்டு அதில் அது தொழிற்சங்க அனுபவமே இருக்காது அவங்களுக்கு தொழிலான பழக்கமே இருக்காது ஆனால் அவர் வந்து அந்த உறுப்பினராக பிரதிநிதியாக அந்த வாரியத்தில் இருப்பார் உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் மனுக்கள் என்பது பல பணப்பயன்களுடைய மனுக்கள் என்பது பெண்டிங்கில் இருக்குது நிலுவையில் இருக்குது முறை சொல்லி பார்த்துட்டோம் ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம் சிஐடி சார்பில் அனைத்து சங்க சார்பிலையும் ஹெச்எம்எஸ் எல்பிஎஃப் ஐஎன்டியூசி போன்ற சங்கங்களை இணைத்து கொண்டு நாங்கள் போராட்டம் பொழுது கூட அசையாத ஒரு அரசு அசையாத ஒரு அரசாக இருக்கக்கூடிய நிலை என்பது இன்றைக்கு இருக்கிறது ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் மக்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவருடைய அவருடைய பணம் என்பது வரல கல்வி நிதி உள்பட வராமல் இருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு தொழிற்சங்கத்தை மதிக்காத பிரதிநிதிப்படுத்தாத ஒரு அமைப்பாக அந்த தொழிலாளர் நல வாரியம் என்பது இருக்கிறது இப்போ இதெல்லாம் மேம்பாடு அடையணும் அப்படின்னு வரும்போது ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படணும் எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படை தேவைகளுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும் தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதோட வளர்ச்சி இதோட பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது இன்றைய தேவைகள் என்னவா இருக்குதுன்னு சொல்லுவீங்க தொழில் இன்றைய தேவை என்பதுங்க தொழிலாளுடைய பாதுகாப்பு குறிப்பாக சோஷியல் செக்யூரிட்டி ட்ரெஸ் கூட சமூக பாதுகாப்பு என்பது வரணும் அதில் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு என்பது வழங்கியிருக்கு அதில் வந்து சம வேலைக்கு சம ஊதியம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பது வழங்கி ஒரே ஃபேக்ட்ரியில் ஒரே தொழிற்சாலையில் பெர்மனெண்ட் தொழிலாளி செய்யக்கூடிய அதே வேலையை ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளி ஒரு ஒப்பந்த தொழிலாளி செய்கிற பொழுது இவருக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாவும் பெர்மனண்ட் தொழிலாளிக்கு சாதாரண தொழிலாளி ஒப்பந்த தொழிலாளிக்கு பன்னெண்டாயிரம் ரூபாவும் வரும் சம்பளம் கொடுக்குறாங்க ஒரே வேலை ஒரே இன்ஜினியரிங் வேலை ஒரே ஃபிட்டர் வேலையாக இருந்தாலும் கூட எந்த வேலையாக இருந்தாலும் கூட அதை மாற்றி அவருக்கும் அந்த அதே வேலை செய்யக்கூடிய ஒப்பந்த தொழிலாளிக்கும் நீங்கள் தரணும் அந்த இந்த இந்த கூலி இந்த ஊதியமே தர வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதை அமல்படுத்த வேண்டும் அது குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்களில் நம்ம பகுதியில் நம்ம தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் இதை அமுல்படுத்துகிறதே இல்லை அது அது மட்டும் அல்ல தமிழக அரசினுடைய டிபார்ட்மெண்ட்ஸில் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ தான் எடுக்கிறதே இல்லையே உள்ளே எடுக்கிறதே இல்லையே தமிழக அரசு அந்த வேலை வாய்ப்பு இருந்தும் கூட கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட காலிப்படை இடங்கள் இருக்கிறது தமிழக அரசினுடைய இதில் அலுவலங்களில் அது எடுக்கிறதுக்கான இந்த அரசு முனைப்ப காட்டணும் இல்லை அதில் அதில் வந்து பா அந்த நாலு லட்சத்துக்கு பார்த்தீங்க கான்ட்ராக்ட் லேபர் ஒப்பந்த தொழிலாளர் போட்டிருக்காங்க டைப் படிக்கிறதுலேருந்து எல்லாமே கான்ட்ராக்ட் லேபர்ஸ் போட்டிருக்காங்க ஸ்டென்னோ வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படி அந்த அந் அதை இவர்கள் அவர்கள் பெர்மனன்சி கொடுத்து அவரை நிரந்தரப்படுத்தி அவர்களுக்கு அந்த சம வேலைக்கு அந்த சம ஊதியத்தை வழங்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரி இல்லைங்க பெர்மனண்ட் எம்ப்ளாய்க்கு இருபது காசு ஒரு இட்லின்னா இவனுக்கு ரெண்டு ரூபா ஒரு இட்லி இந்த சமூ இதில் பார்த்தீங்கன்னா சமூக நீதி என்பது பாதிக்கப்பட்டிருக்கு நான் சாப்பிட்ற அதே இட்லி வந்து ரெண்டு என்ன நான் அவர் சாப்பிட்ற இருபது காசு நான் ரெண்டு ரூபாய்க்கு என்ன ஒரு ஃபேக்ட்ரி கேன்டீனில் இது எந்த அளவுக்கு பாதிப்பதுன்னு பாருங்கள் மணலே பாதிக்கும் தமிழ்நாட்டில் மணலே பாதிக்காது வேறு வழி இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லை தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவன் வந்து அந்த அந்த தொழிலை அந்த ஏதாவது நிரந்தரப்படுத்துவாங்க தொழிற்சங்கங்கள் நம்மகிட்ட இருக்குது நம்ம இருக்கிறாங்க நம்ம நம்மளை பாதுகாப்பாக வைத்திருப்பாங்க நிரந்தரப்படுத்துவதை போராடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவன் வேலை செய்கிறான் நிரந்தர அந்த ஒப்பந்த தொழிலாளி அப்படி இருக்கும்பொழுது இந்த அரசு அந்த சம வேலைக்கு சம ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும் முக்கியமாக அமல்படுத்த வேண்டும் அதே போன்று தொழிலாளர் நல சட்டங்களை முழுமையாக அமல்படுத்துகிறோம் அவங்க அவங்க சில சில விஷயங்கள்லாம் இங்கே ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்லாம் இங்கே இவங்களுடைய ச நிலையாணையில் இவர்கள் இவர்களும் செய்ய வேண்டியது இந்த த இந்த தமிழகம் செய்ய வேண்டிய விஷயங்களை அவர்கள் செய் கண்டிப்பாக செய்தாகும் அப்புறம் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய கனிம வளம் நீங்கள் பா பார்த்துருப்போம் சகாயினுடைய ரிப்போர்ட் பார்த்துருப்பீங்க மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு மணல் குள இதையெல்லாம் இப்போது டேமின் இருக்குது டேமின் அந்த தமிழ தமிழ்நாடு கனிம வளம் இது இருக்குது அவர்கள் எடுத்து செய்யணும் எடுத்து செய்கிற பொழுது வேலை வாய்ப்பு என்பது அதிகப்படுத்தலாம் தொழில் இவர்கள் இவர்களே உருவாக்கலாம் தமிழக அரசு அரசினுடைய தொழில்களை உருவாக்குற பொழுதுதான் வேலை வாய்ப்பு என்பது அதிகமாக வேலை வாய்ப்பு என்பது அதிகப்படுத்தப்படும் படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கப்படும் அதே போன்று நம்முடைய தொண்டு தொட்டு வரக்கூடிய அந்த சமூக நீதி என்பது பாதுகாக்கப்படும் ஒரு அரசியல் விமர்சகர தொழிற்சங்கத்தோட ஒரு மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைப்பாடு என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் மத்திய அரசாங்கம் கொள்கை ரீதியான பல முடிவுகளுக்கு இருந்தாலும் மாநில அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டு மக்களோட பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல் வருதோ அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் இன்றைய நிலைப்பாடு தமிழக அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்குது தொழில் வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த நிலையில் இருக்கோம் தொழில் வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டு தொழிலாளர்

இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் மாணவர்கள் விவசாயிகளை தொடர்ந்து இன்றைக்கு தமிழகத்தின் மருத்துவர்களும் போராடுவதற்காக தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் சென்னையில் டிஎம்எஸ் அலுவலகத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக ஆயிரக்கணக்கில் மருத்துவர்கள் ஒன்று கூடி ஒரு உள்ளிருப்பு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தலைவர் கலைஞரவர்களினுடைய ஆட்சியில் மருத்துவ மேற்பட்ட படிப்புக்காக வழங்கப்பட்ட அந்த இட இடஒதுக்கீட்டு உரிமை அது சலுகை அன்று இடஒதுக்கீட்டு உரிமை இன்றைக்கு மறுபடியும் மத்திய அரசினால் மறுக்கப்படுகிறது அதனை கண்டித்தே அவர்கள் போராட்டக் களத்திற்கு வந்திருக்கிறார்கள் இடஒதுக்கீடு என்பதே கூடாத ஒன்று என்பதை போல மத்திய அரசு பார்க்கிறது அது மிக நியாயமாக நம்முடைய மாணவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற ஓர் உரிமை அதனை ஒரு நாளும் நாங்கள் இழக்க மாட்டோம் என்று சொல்லித்தான் மருத்துவர்கள் அத்தனை பேரும் கூடி ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் தமிழகத்திலேதான் மருத்துவ மேற்பட்ட படிப்புகளுக்கான இடங்கள் கூடுதலாக இருக்கின்றன இடங்கள் மட்டுமல்ல மருத்துவமே இந்தியாவின் எல்லா மாநிலங்களோடும் ஒப்பிடுகிற போது தமிழகம்தான் மிகச்சிறந்ததாக இருக்கிறது தமிழகத்தின் மருத்துவர்களால் தமிழகம் பெருமை பெறுகிறது நாம் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களில் கூட என்ன சொல்லுகிறார்கள் என்றால் வணிகத்திற்கு மும்பை தலைநகரம் நிர்வாகத்திற்கு தில்லி தலைநகரம் என்றால் மருத்துவத்திற்கு சென்னை தான் தலைநகரம் என்று கூறப்படுகிற ஒரு சொலவடை எங்கும் உண்டு அப்படிப்பட்ட மருத்துவத் துறையில் சிறந்து விளங்குகிற தமிழர்களுக்கு ஏன் உரிமைகள் மறுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற கேள்வி மருத்துவ மேற்பட்ட படிப்பு என்றால் ஒரு இருதய ஆராய்ச்சி போன்ற மிக குறிப்பாக சில இடங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மேற்பட்ட படிப்பில் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு இடங்கள் தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இருக்கின்றன இந்தியாவில் இருக்கிற பத்து மாநிலங்களில் அந்த படிப்புக்கு ஓர் இடம் கூட இல்லை மற்ற மாநிலங்களிலெல்லாம் ஒரு பத்து இருபது என்றுதான் இருக்கிறது தமிழகத்திலே நூற்றி தொண்ணூற்றி இரண்டு இடங்கள் இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு என்ன சொல்கிறது என்றால் பொதுவாகவே மேற்பட்ட படிப்புக்கு ஆயிரத்தி அறுநூறு இடங்கள் இங்கே இருக்கின்றன என்றால் அவற்றுள் ஐம்பது சதவீதம் மத்திய அரசுக்கு உரியது மீதம் இருக்கிற ஐம்பது சதவீதம் தமிழகத்தினுடைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை இங்கே இருக்கிற மொத்த இடங்களும் ஒரு அனைத்திந்திய அளவிலே தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நான் முதலில் குறிப்பிட்ட மருத்துவ மேற்பட்ட ஆய்வுகளுக்கான இடங்களில் கூட இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அனைத்திந்திய அளவில் என்று கொண்டு வந்து தமிழ் பிள்ளைகளுக்கான உரிமைகள் முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருக்கின்றன எடுத்துக்காட்டாக சில செய்திகளை அங்கே இருந்த மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஒன்று எழும்பூரில் இருக்கிற பச்சிளம் குழந்தைகளுக்கான மேற்பட்ட மருத்துவ படிப்பு இன்றைக்கும் எழும்பூரில் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கான மருத்துவ நலமனை மிக பல நோய்களையெல்லாம் குணப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் சொல்ல கேட்கிறோம் அங்கே பச்சிடம் குழந்தைகளுக்கான மேற்பட்ட படிப்புக்கு எட்டு இடங்கள் இருக்கின்றன என்றால் இப்போது அவற்றுள் ஆறு இடங்களில் வேறு மாநிலத்தவர்கள் வந்துவிடுகிறார்கள் தமிழர்களுக்கு இரண்டு தான் மீறப்படுகிறது எனவே தமிழர்கள் எல்லா துறைகளிலும் எல்லா வகைகளிலும் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன எனவே மத்திய அரசு தமிழகத்தை குறிவைத்து தாக்குகிறதோ என்கிற அச்சம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது அதனை எதிர்த்து எங்கள் உரிமையை இழக்க மாட்டோம் என்று மருத்துவர்கள் போராடி வருகிறார்கள் மருத்துவர்களுக்கு இயல்பாக இன்னொரு உரிமை வழங்கப்பட்டு வந்தது மருத்துவம் படித்து முடித்ததற்கு பிறகு எம்பிபிஎஸ் என்று சொல்லுகிற அந்த படிப்பிற்கு பிறகு கிராமங்களுக்கு சென்று பணியாற்றினால் அதற்காக தனியாக அவர்களுக்கு இரண்டு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன ஒருவர் ஐம்பத்தி இரண்டு மதிப்பெண்கள் தான் பெற்றிருக்கிறார் என்றால் பட்ட மேற்படிப்புக்கு போகிற போது இதற்காக இரண்டு என்று ஐம்பத்தி நான்கு மதிப்பெண்களாக அவை ஆக்கப்படும் ஆனால் மத்திய அரசு இப்போது அதையும் மறுத்திருக்கிறது நீங்கள் கிராமங்களில் வேலை செய்வதற்காக உங்களுக்கு தனியாக வழங்கப்பட்டு வந்த இரண்டு மதிப்பெண்கள் இனி இல்லை என்று சொல்லியிருக்கிறது இது மாணவர்களின் உரிமையை மட்டும் மறுக்கவில்லை கிராமத்து மக்களின் நலத்தையும் சேர்த்தே இது மறுக்கிறது இப்படிப்பட்ட மதிப்பெண்கள் வழங்குவதன் மூலம் மேலே படிக்க வேண்டும் என்கிற விருப்பத்தில் அதற்கு முன்னால் கிராமங்களில் சென்று பணியாற்றுவதற்கு மருத்துவர்கள் முன்வருவார்கள் அதையும் இன்றைக்கு மத்திய அரசு இல்லை என்று சொல்லிவிட்டதற்குப் பிறகு அங்கே போவதற்கும் இயல்பான ஒரு தயக்கம் வராதா அப்படியானால் கிராமத்தில் இருக்கிற மக்களினுடைய உடல் நலத்தில் இந்த அரசுக்கு அக்கறை இல்லையா மாணவர்களுக்கு இடம் கொடுக்கிறதா இல்லையா மதிப்பெண்களை உயர்த்தி தருகிறதா இல்லையா என்பது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் கிராமத்து மக்களின் மீது இந்த மத்திய அரசு காட்டுகிற அக்கறை இவ்வளவுதானா என்கிற இன்னொரு கேள்வியும் வருகிறது இப்படி பல்வேறு விதங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவர்கள் அதாவது மருத்துவம் முடித்து மருத்துவ பட்டங்களை பெற்று மேற்பட்ட படிப்புகளையும் கூட பெற்று அதற்கு மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறவர்கள் மேற்பட்ட படிப்புக்காக காத்திருக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இன்றைக்கு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தளவு மருத்துவ துறையில் கிராமப்புறத்து பிள்ளைகள் ஏழை எளிய மக்கள் வந்துவிடக்கூடாது என்று மத்திய அரசு மறைமுகமாக கருதுகிறதா என்று நமக்கு தெரியவில்லை அதன் அடிப்படையிலே தான் நீட் என்கிற ஒரு தேர்வை கொண்டு வருகிறது அது குறித்து இதே பகுதியில் நாம் ஓரிரு முறை பேசியிருக்கிறோம் அந்த நீட் என்கிற தேர்வு இதோ நெருங்கிவிட்டது வருகிற மே ஏழாம் தேதி அதற்கான தேர்வு தமிழகம் உட்பட எல்லா மாநிலங்களிலும் நடைபெற இருக்கிறது அந்த தேர்வு நடைமுறைக்கு வந்துவிடுமானால் அதற்கு பிறகு கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஏழை எளிய மக்களினுடைய பிள்ளைகளெல்லாம் மருத்துவராக முடியும் என்கிற கனவை கைவிட்டு விட வேண்டும் என்கிற நிலைதான் ஏற்படும் இன்றைக்கு இங்கே வந்து பேசிய மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் கிராமத்து பிள்ளைகளுக்கு பாதிப்பு இருக்குமானால் அவர்களுக்கு சலுகை கொடுங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று சொல்லுகிறார் எனவே பிள்ளைகளுக்கு பாதிப்பு இருக்கும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் என்று புரிகிறது ஆனால் அப்படியெல்லாம் தனிப்பட்ட உரிமைகளை வழங்க முடியாது என்று ஏற்கனவே நீதிமன்றம் மறுத்துவிட்டது எனவே மத்திய அமைச்சர் நட்டா அவர்கள் இந்த பாதையிலே சென்று வாருங்கள் என்கிறார் அது எந்த பாதைக்கும் நம்மை கொண்டு செல்லாது இதே மத்திய அமைச்சர்தான் சென்ற ஆண்டு நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது நீட்டு தேர்வுக்கான பாடத்திட்டமும் ஒரு மாநில அரசுக்கான பாடத்திட்டமும் முற்றிலும் வேறுபடுகிறது எனவே நீட்டு தேர்வை எழுதுவதற்கு இதில் படித்துவிட்டு வருகிறவர்களுக்கு வாய்ப்பு இல்லை ஆகையினால் இந்த ஆண்டு விதிவிலக்கு கொடுக்கலாம் என்கிற தீர்மானத்தை நாடாளுமன்றத்திலே முன்மொழிந்தார் நம்முடைய கேள்வியெல்லாம் இதுதான் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பொருந்திய அந்த தீர்மானம் பதினேழுக்கு பொருந்தாதா தமிழக அரசினுடைய பாடத்திட்டம் முழுவதும் இப்போது நீட் பாடத்தேர்வு பாடத்திட்டத்தோடு முற்றிலுமாக பொருந்திவிட்டதா சென்ற ஆண்டு என்ன நிலைமையோ அதுதான் இன்றைக்கும் நிலைமை தமிழகத்திலே தொன்னூற்றி எட்டு புள்ளி ஒரு சதவீத மாணவர்கள் மாநில அரசு பாடத்திட்டத்தின் கீழ் ஸ்டேட் போர்டு என்று சொல்லப்படுகிற அந்த பாடத்திட்டத்தின் கீழ் தான் பயில்கிறார்கள் வெறுமனே ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத மாணவர்கள்தான் கேந்திரிய வித்யாலயா சிபிஎஸ்இ என்று சொல்லப்படுகிற பள்ளிகளில் பயில்கிறார்கள் இந்த அரசு தொண்ணூற்றி எட்டு சதவீத மாணவர்களுக்கு உரியதா அல்லது இரண்டு சதவீத மாணவர்களுக்கு உரியதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இல்லையானால் நம்முடைய உரிமையை நாம் போராடித்தான் பெற வேண்டும் பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நாம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தை எப்படி பெறலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தின் வணிகம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் இதுக்கு முன்னாடி வந்திருந்த இது வரைக்கும் வந்த வாரங்களில் பார்த்தீங்கன்னா எப்படி தொழில் தொடங்கணும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கணும் என்ன மாதிரி லைசன்ஸ் வாங்கணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்புறம் தொழிலில் பிரச்சனைகள் வந்துன்னா எப்படி அணுகுமுறை பண்ணலாம் என்ன மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பல வ இது வரைக்கும் பல மாதங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து கொஞ்சம் வாரங்களாக எப்படி கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குங்கிறத பார்த்துனோம் அதேமாதிரி ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ்ஸை எப்படி அணுகலாங்கிறத வந்து போன வாரத்தில் நம்ம பேசினோம் ஒரு பிஸ்னஸை எப்படி அணுகலாங்கிறது தான் மெயினாக வந்து நம்ம பேசியிருக்கோம் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பேசியிருக்கோம் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த தொழிலில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வருது இல்லை அந்த அந்த தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம் அதேமாதிரி இப்போ இருக்கிற கரண்ட்டு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து கரண்ட்டு சுச்சுவேஷன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனாலையும் அதாவது எப்போதுமே வந்து பர்மனெண்ட்டாக ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுங்கிறது வீக்காக இருக்கவே முடியாது ஸ்டாக் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் க்ரோத் க்ரோத் வந்து இருபது பர்சன்டேஜோ இல்லை இருபத்தி நாலு பர்சன்டேஜோ போதும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்கிற நிலைமை வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது ரெண்டாவது கொஞ்சம் ஓவரான ப்ரைஸில் இருந்ததுனாலையும் அதிகப்படியான ட்ரேடிங் நடந்ததுனால ரியல் எஸ்டேட்டில் இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கல அதாவது அதிகப்படியான ப்ரைஸில் இருந்தது யாராலையும் அதேப்படியாக வாங்க முடியல இப்போ பார்த்திங்கன்னா தொழில் நடத்துறவங்க வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் பீப்புள் பார்த்திங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸை வச்சு தான் அவங்க வந்து பாரோவிங் பண்ணியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பாரோவிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க அதாவது ஒரு வந்து ஜென்ரலாக பார்த்திங்கனா ஃபார்முலா எப்படி பண்ணணும் அப்படின்னா தொழில் தொடங்கும்போது இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது ஃபைனான்ஸ் வாங்கும்போது இன்ட்ரஸ்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டின்னா நம்ம வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்து ஒரு கடன் வாங்குகிறோம் பேங்க்லேருந்து வாங்குகிறோம் அப்படின்னீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து பதினாலு லட்சம் ரூபா வட்டி கட்டணும் இந்த பதினாலு லட்சம் ரூபா வட்டி கட்டணுன்னா அந்த பேங்குக்கு வட்டி கட்டணுன்னா நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி மூணு லட்சமாக சம்பாதிச்சாகணும் அப்போ தான் உங்களோட கையில் நிற்கும் எல்லாத்தையும் பண்ண முடியும் ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டி நீங்கள் வந்து உங்களோட தொழிலில் வருமானமே மூணு லட்சம் தான் வருது ஆனால் ஒரு மூணு வருஷம் கழித்து கொஞ்சம் வருது அப்படின்னா ஆவரேஜில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் மூணு சப்போஸ் ஃபஸ்ட் இயர் த்ரீ லேக்ஸ் வருது செகண்ட் இயர் நைன் லேக்ஸ் வருது மூணாவது வருஷம் இருபத்தஞ்சு வருது நாலாவது வருஷம் ஐம்பத்தஞ்சு வருது அப்படின்னிங்கன்னா ஓகே அப்படி இல்லாமல் க்ரோத்தே எவ்வரி இயர் பத்து பதினஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட லாபம் ஒரு வருஷத்துக்கு உண்டான கிராஸ் ப்ராஃபிட்டு எட்டு லட்சம் தான் வந்துச்சுன்னா ஒரு கோடி ரூபா கொடுத்து கடன் வாங்கும்போது என்ன ஆகும் நார்மலாக என்ன பண்ணியிருப்பீங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர்கிட்ட நிலம் வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா வரத்துக்கு அவர்கிட்ட நிலம் இருந்திருக்கும் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் பிஸ்னஸுக்கு வந்து வரக்கூடிய வருமானத்துக்கு கடன் வாங்காமல் விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டுக்கு கடனை வாங்கி அதை வச்சு பிஸ்னஸை பெருசு பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கை பண்ணி பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது ஒன்றரை கோடி ரூபா நிலத்தை அன்றைக்கி இருந்த பழைய ப்ரைஸில் வந்து ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபா கொடுத்து நில நிலத்தை ஒரு பில்டிங்கை வேல்யூ பண்ணி மிஷினரியோட வேல்யூ பண்ணி அதில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்து எண்பது ரூபா எண்பது லட்சம் இருக்கும் பில்டிங் அதெல்லாம் சேர்ந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு இருக்கும் ஒரு முப்பது லட்சத்துக்கு மெஷினரிஸ் இருந்திருக்கும் இந்த ஒரு ஒன் கரோடு தேர்ட்டி லேக்ஸுக்கு உண்டான ஒரு ஃபேக்ட்ரியை வந்து போன ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி உண்டான நிலைமைப்படி வாங்கியிருப்பாங்க அந்த ஒரு கோடி ரூபா லோன் வாங்கும்போது என்ன ஆகும் அவருக்கு எட்டு லட்சம்தான் வந்து வருஷம் வருமானமே வருது ஸோ அவரால் போன வருஷம் கட்டியிருக்க முடியாது ஸோ என்ன பண்ணியிருப்பார் வாங்கின ஒரு கோடி ரூபாய்லேருந்து ஒரு அஞ்சு ஆறு லட்சத்தை மிச்சம் பண்ணி அந்த கடன்லையே கொஞ்சம் க பணத்தையும் வந்த வருமானத்தில் கொஞ்சம் பணத்தையும் கட்டி இந்த ஒரு வருஷத்துக்கு கதையை ஓட்டியிருப்பாங்க ஸோ ரெண்டாவது வருஷம் வரும்போது இதே மாதிரி இந்த வருஷம் போன வருஷத்தில் வந்துருந்த கேஷ் ஃப்ளோவில் கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்த வருஷம் வந்துருக்க வருமானத்தில் பண்ணி கொஞ்சம் மனத்தை எடுத்து இந்த வருஷம் கட்டிடுவாங்க ஸோ என்னாவும் வருமானத்துக்கு டாக்ஸும் கட்டியிருப்பீங்க அதாவது இருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு அதுலேருந்து வட்டியும் டேக்ஸும் கட்டியிருப்பீங்க க கட்டியிருப்பாங்க நிறைய பேர் வந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்குது எங்கள்கிட்ட வந்துருக்கிற நிறைய கன்சல்டேஷன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்ல மாட்டாங்க ஆராய்ச்சி பண்ணினதுக்கப்புறம் இதுதான் நிலமையில் வந்து நிற்கும் கடைசியாக ஸோ பார்த்திங்கன்னா அதாவது ஓவர் பாரோவிங்குன்னு சொல்லக்கூடிய என்னென்னா ஓவர் பாரோவிங்னா வேணும்னு பண்ணுறதில்ல இருக்கப்படி நம்ம எப்படியாவது பண்ணிடலாம் நமக்கு நல்ல டேனோ கிடைக்கும் நல்லா வர வந்துடும் அப்படிங்கிற நிலை மேல வந்து இந்த மாதிரி வாங்கிடுவாங்க ஸோ வாங்கும்போது என்ன ஆகுது எவ்ரி இயர் அவங்க வச்சுருக்கிற வாங்கின ஒரு கோடி ரூபா பணத்துலேருந்து கடன்லேருந்தே எடுத்து எடுத்து வட்டியும் டேக்ஸியும் கட்டி கம்பெனி நடத்தியிருக்கிறாங்க ஸோ க கம்பெனியோட கேபிட்டல் ஒரு ஒரு வருஷமும் நம்ம வாங்கின பணத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு கிளியர் ஆகிடுது ஒன்றுமே இல்லை இப்போ வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கீழே போயிடுச்சு இப்போ என்ன ஆகும் பேங்க்லேருந்து பணம் கட்ட மூணாவது வருஷம் வந்தோன்னா பணம் கட்டியிருக்க முடியாது அவரால் பணம் கட்ட முடியாதுனா எங்கேருந்து பணம் வாங்கினாங்களோ பேங்க்கோ நிறுவனமோ அவங்க நோட்டீஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் பணத்தை வந்து ஒரு மாதத்துக்குள்ளே கட்டுங்க அப்படின்னு முதல்ல ஒரு மாதம் முடிஞ்சிடும் இதையோ போட்டு கொஞ்சம் பரட்டி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது முடியலன்னா அடுத்தது ஒரு மூணு மாதத்தில் நான் பர்ஃபார்மிங் அசட்டாக பேங்க்கில் டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க என்பிஎவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது எங்கேயுமே லோன் வாங்க முடியாது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கட்டலைன்னா உங்களோட பொசிஷனை நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பேங்க்லேருந்து நோட்டீஸ் போடுவாங்க அப்புறம் சர்ஃபாசி ஆக்ட்டுங்கிறதுக்குள்ளே போவாங்க அப்புறம் பொசிஷன் எடுக்கிறதுக்கு போவாங்க ஸோ இப்படிலாம் போகும்போது ஆகும் ஒரு நம்மளோட அசட்டை வந்து ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸை எல்லாமே தலைகீழாக போய் ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து நின்று அது இப்போ நான் இந்த இதிலேருந்து விஷயம் நான் சொல்ல வர்றது என்னென்னா நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை வந்து ஒரு பக்கத்தில் தனியாக இருக்கட்டும் பிஸ்னஸ் வந்து அது ப்ளஸ் மைனஸ் எப்போதும் பிஸ்னஸில் வரும் ஜென்ரலாக நீங்கள் ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷரை வச்சு நீங்கள் இது வரைக்கும் பணம் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற அட்வைஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அசட்டை வந்து விற்று உங்களோட பேங்கோ இல்லை ஃபைனான்சியல் எக்ஸ்போஷரியோ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற நிலமைப்படி அப்படி ஏன்னா நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் ஏறிடும் அதனால நம்ம ரெண்டு மூணு வருஷம் கழித்து அதுலேருந்து விற்றுடலாம் அதுலேருந்து விற்று இந்த கடன் அடிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நடக்காது இந்த மார்க்கெட் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு இல்லை அஞ்சு வருஷத்துக்கு இப்படியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா ப்ரைஸ் வந்து யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஹைவேவில் இருக்கக்கூடிய ஒரு நிலம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ஒரு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் ஒரு கோடி கொடுத்து அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் அந்த ஒரு கோடி ரூபா கொடுத்து அங்கே என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறதுலாம் நிறையா இருக்குது அந்த ஒரு கோடி ரூபா கொடுத்து நிலம் மட்டும் வாங்க முடியாது அதுக்கு திரும்ப அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி பண்ண முடியும் அந்த பணத்தை வாங்க போடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இதை விட வேறு ஏதோ ஒரு இடத்துல வருமானத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா எதுலேயுமே எந்த பிஸ்னஸ்லேயுமே வந்து அப்நார்மலாக பணம் வரவே முடியாது ஸோ அப்நார்மலாக வரக்கூடியது வந்து ட்ரேடிங்கில் மட்டும்தான் நடக்கும் ட்ரேடிங்னா ஒன்றுலேருந்து ஒருத்தர் கை மாற்றி கொடுக்குறது ஒரு ஈக்குவிட்டியில் வந்து ஒருத்தர் பணம் போட்டிருப்பார் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சு ஒரு கோடி ரூபா பணம் போட்டிருப்பாங்க அடுத்த வருஷம் வேல்யூ பண்ணி அதை மூணு கோடி ரூபான்னு அவர் அடுத்தவற்றை கை மாற்றுவார் அவர் அடுத்த வருஷம் வந்து ரெண்டு வருஷம் கழித்து அவர் அஞ்சு கோடின்னு கொடுத்து கை மாற்றுவார் இது பணம் வந்து ஒரிஜினல் பணம் கிடையாது இது வந்து ரியல் எஸ்டேட்டில் என்ன நடக்குதோ அதே தான் இப்போ ஷேர் வேல்யூவேஷன் கேமில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வேல்யூவேஷன் கேம்ங்கிறது இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் டாட் காம் கம்பெனிஸ்லாம் வந்து என்ன நிலைமைக்கு வந்துச்சு என்ன மாதிரி ஆச்சு வேல்யூவேஷன் பண்ணி பண்ணி எப்படி ஆச்சு அப்படிங்குறதா வேல்யூவேஷன்றது வந்து என்னைக்கு வந்து எக்ஸிட்ன்னு சொல்லக்கூடியது என்றைக்கி அந்த பணத்துக்கு உண்டான மதிப்பு நேரடியாக வருதோ அதுதான் ஒரிஜினல் வேல்யூவேஷன் அது வரைக்கும் சும்மா ஆர்டிஃபிஷியலாக ஓடிக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த அளவுக்கு ஹை ப்ரைஸிங் ரியல் எஸ்டேட்டை வாங்கக்கூடியது யாரால வாங்க முடியும்னா யாரெல்லாம் வேல்யூவேஷன் கேமில் பணம் சம்பாதிக்க முடியுமோ அவங்க மட்டும்தான் வாங்க முடியும் இல்லை யாரெல்லாம் இன்னொரு ரியல் எஸ்டேட்டில் விற்று அந்த பணம் வந்திருக்கோ அவங்க தான் வாங்க முடியும் ரெகுலர் பிஸ்னஸ் மேனோ இல்லை ரெகுலராக சேலரியில் இருக்கிறவங்களோ சடனாக போய்ட்டு இவ்வளோ பெருசுக்கு வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது ஸோ அதனால் என்ன ஆகும் இந்த மார்க்கெட்டு வந்து இப்போ கரெக்ஷன் பீரியடில் இருக்குது கரெக்ஷன் சொல்லக்கூடியது இப்போ சரியாய்ருக்கு வந்துகிட்டு இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து இது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அதனால் என்ன பண் என்ன 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 சொல்ல வரோன்னா ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷரை வச்சு நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு போர்ஷனை விற்று உடனடியாக உங்களோட எக்ஸ்போஷரை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க உங்களோடய லிமிட்டை குறைச்சி வச்சுக்கோங்க ஸோ தட் ப்ரெஷர்லேருந்து வெளியிலேயும் வந்துடலாம் ஸோ இதிலேருந்து வந்து இப்போ நம்ம என்ன ஓவராலாக சொல்லியிருக்கோன்னா எப்படி கடன் வாங்கலாம் என்ன பிரச்சனைகள் எப்படி வரும் எப்படிலாம் அணுக பண்ணலாம் அப்படி அணுகலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லியிருக்கோம் இதே மாதிரி இன்னும் மேலே டெக்னிக்கல்ஸு என்னென்ன என்னென்னலாம் நீங்கள் பா பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை மேலும் ஒரு வாரங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் நாம் கற்றுக்கொண்ட பல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கைக்கு அவை பயனுள்ளதாக இருப்பது போல் நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஒவ்வொரு வாரம் இந்த பகுதியில் பல தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு என்ன தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும் வாசிப்பு அனுபவம் மிக முக்கியம் அவசியம் சிறுவர்கள்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த வாசிப்பு ஏன் நடக்கலைன்னு கேட்டால் எல்லாமே தேர்வு முறையை நோக்கி போகுது அதுதான் காரணம் பல வீடுகளில் பெற்றோர்களுக்கே அந்த பழக்கம் இல்லை அதனால் குழந்தையை மட்டும் நீ படின்னு சொல்லி எந்த அர்த்தமும் இல்லை எல்லா புத்தகங்களையும் நீ வாங்கி படிக்கணும் நீ ஏன் எப்போ பார்த்தாலும் நோண்டிகிட்டு நோண்டிகிட்ருக்கன்னா வீட்டில் ஃபோன் மட்டும்தான் இருக்குது புத்தகங்கள் இல்லை அதே மாதிரி சில பேர் நினச்சிப்பேன் உடனே நீ இப்போ டிக்ஷனரி எடுத்து படி இங்கிலீஷில் உள்ள பெரிய குண்டு புஸ்தகத்தை எடுத்து போய் படி என்சைக்ளோபீடியோ வாங்கி கொடுத்து படின்னு சொல்லி குழந்தைங்களை சித்திரவதை பண்ணுற எத்தனையோ பேர் எனக்கு தெரியும் பெற்றோர்கள் என்னமோ உடனேயுமே அந்த என்சைக்ளோபீடியோ ஒரு ஆறு மாதத்தில் படித்து குடிச்சு உடனேயுமே அந்த குழந்தை அறிவாளி ஆகிடுற மாதிரி அதாவது ஒரு சிறு பிள்ளையின் இயல்பை கொஞ்சம் கூட உணராமல் செய்யக்கூடிய பெற்றோர் விஷயங்கள் இதெல்லாம் நடவடிக்கைகள் இதெல்லாம் இப்போது சாப்பாடு எப்படி ஆரம்பிக்கிறோம் சின்ன குழந்தைக்கு முதல்ல கொஞ்சமாக கொஞ்சமாக சாதத்தை என்ன பண்ணுறோம் மசிச்சு கொடுக்குறோம் அப்புறம் சின்னதாக வேறு பருப்பை சேர்த்து கொடுக்குறோம் நெய்யை பிசைஞ்சு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் தான் மெல்ல 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 உணவுகள் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கும் முதல்ல ஒரு எளிமையான விஷயம் சுகமான விஷயம் சின்னதாக படிக்கக்கூடிய ஒரு விஷயம் படித்து முடிச்சதுனால அவங்களுக்கு அதில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு எதில் இது ஆர்வமாக இருக்கோ அதை தொட்ட விஷயம் அவருடைய வயது சிந்தனைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வடிவத்தில் கொடுக்கும்பொழுது அவங்க படிக்கிறாங்க இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா வாரப்பத்திரிக்கைகளில் சின்னதாக வரக்கூடிய அந்த ஜோக்ஸுன்னு சொல்லக்கூடிய நகைச்சுவை துணிக்குள்ளே படிக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் எளிமையாக இருந்து சின்னதாக இருந்து எனக்கு பிடிச்சிருந்தால் நான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள கிராஜுவேட் பண்ண வைக்க முடியறதில்ல ஒரு கதையினு எட்டு பக்கத்து பார்த்தாலே மூடி வச்சுட்டு போயிடுறாங்க செய்திகளை நம்ம நினச்சிக்கிறாங்க இன்றைக்கி இன்னொரு விஷயம் எல்லாமே நம்ம டிவியில் பார்த்துக்கலாம் எல்லாமே நம்ம சொல்ல கேட்டுக்கலாம் ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஒரு விஷயத்தை நான் வந்து சொல் தெளிவாக சொல்கிறேன் செய்தி ஊடகங்களில் அச்சு ஊடகத்துக்கென்று ஒரு இடம் இருக்குது அதை வந்து அழிக்க முடியாதது மாறலாம் ஒரு காலத்தில் ஒரு முப்பது நாற்பது வருடங்கள் இந்த அளவுக்கு அச்சு இல்லாமல் போகலாம் ஆனால் இன்றைக்கு இருக்க தலைமுறை என்னால் சொல்ல முடியும் இன்னும் ஒரு இருபது வருஷங்களாவது கண்டிப்பாக அச்சு இருக்கும் அச்சனுடைய இது பலம் என்னென்னு கேட்டிங்கன்னா எதையுமே நீங்கள் வச்சு படிக்கலாம் அதுதான் உங்களை அச்சனுடைய பலம் செய்திகள் இப்போ எனக்கு வந்து இருபது வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துக்க நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் கூட நான் கத்திரிச்சு வச்சுருக்கேன் எடுத்து பார்க்குறப்போ அது ஒரு ஆவணமாக தெரியுது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் நீங்கள் தொலைக்காட்சி ஆகட்டும் ஆன்லைன் ஆகட்டும் அந்த மாதிரி நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுனால அது உங்கள் கிட்டே இல்லாமையே போய்டும் சேகரித்து வைத்த விஷயங்கள் எல்லாமே அச்சன் மூலமாக அதனால் அச்சு தான் ஆரம்பத்துக்கான இடம் அதனால் வந்து புத்தகங்களை அச்சு அச்சடித்த புத்தகங்களை படிப்பது என்பது சுகம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு தீபாவளி மலர் வருது இல்லை நல்ல புத்தகம் வருதுன்னா ஒரு இது வாசம் தெரியும் அதில் அழகாக இருக்கும் நல்ல சூடாக முறுமுறுன்னு வந்து நிற்கும் இல்லையா அந்த புத்தகம் படிக்கிறவங்களுக்கு அந்த புத்தகத்தின் மேலே ஒரு காதல் தெரியும் வாங்கின உடனே சீக்கிரம் படிக்கணும்னு ஒரு காலத்தில் எல்லாம் ஏதாவது ஒன்று வார பத்திரிக்கை வந்தால் யார் அந்த இதை வந்து முதல்ல படிக்கணும் சண்டை போட்ட காலம் உண்டு ஏன்னா ஒரு பத்திரிக்கை பல பேர் இருந்தாங்க இன்றைக்கி வந்து பல பத்திரிகைகள் வந்தாலும் ஒருத்தர் தான் படிக்கிறாங்க அதை எடுத்து யாருன்னா வீட்டில் இருந்துட்டு வேறு எதுவும் செய்ய செய்யாமல் இருப்பவர் யாராவது ஒரு கழிச்சு படிக்கிறாங்க பத்திரிகைகள் பெருகி போச்சு விலை கூடி போச்சு படிக்கும் நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாங்கும் நபர்கள் குறைஞ்சி தான் போயிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இதுவே படிப்பறிவு இல்லாமல் இருக்கின்ற எவ்வளோ பேர் இருக்கும் பொழுது அவங்கெல்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் படிக்க ஆரம்பிக்க போகிறாங்க நம்பர்ஸ் இன்க்ரீஸாக காட்டும் ஆனால் இன்னொரு விதமாக இப்படி இது நீங்கள் எப்படி பார்க்கலாம் கேட்டால் மாற்று ஊடகங்கள் நிறையா வந்துடுச்சு இப்போது அடுத்த தலைமுறை எல்லாமே வேகமாக வேணும் சின்னதாக வேணும் ஆன்லைனில் வேணும் அத்தனையுமே என்ன என்ன விஷுவலாக வேணும் இன்றைக்கு எப்படி ஒரு பிள்ளையினால் பத்து நிமிடங்கள் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார முடியாதோ அதே போல் பத்து பக்கங்கள் சேர்த்து படிப்பது என்பது பல பேருக்கு சுமையாக தான் இருக்குது காரணம் எல்லாமே சுருக்கமாக வேணும் காட்சி வடிவத்தில் வேணும் உடனடியாக வேணும் நினச்சேன் அது எல்லாம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்துடுச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் உடனேயுமே உள்ளே போய் தேடல் மூலமாக தேடல் இயந்திரம் மூலமாக வேணுங்கிறது வேணுங்கிறப்ப படிச்சுக்கிட்டால் போதும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை சேகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த காலத்தில் ஏன் ஏன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சாங்கன்னா திரும்ப கிடைக்காது இன்றைக்கி அப்படி கிடையாது நான் இன்றைக்கி வந்து நான் வந்து அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு பிந்தைய விஷயம் வேணும்னா கூட உள்ளே போய் பார்த்துக்க முடியும் நான் ஏன் சேர்த்துக்கணும் இந்த மனோபாவம் தான் முக்கியமான விஷயம் நான் சொல்வது என்னென்னு கேட்டால் மாற்று வழிகள் வரலாம் ஆனால் அவங்க என்ன படிக்கிறாங்கங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம் எதெல்லாம் என்னென்னலாம் இருக்குது எதெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா முன்ற ஒரு இது வந்து அச்சல் வரணும் அப்படிங்கிறப்போ அதில் நிறையா இதெல்லாம் தணிக்கை இருந்தது பல பேருடைய கைகளை மாறி வடிகட்டினதுக்கப்புறம் தான் ஒரு செய்தி நம்மக்கிட்ட வருது ஆனால் இன்றைக்கி ஆன்லைனில் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் யார் வேணால் என்ன கருத்தை வேணால் போடலாம் ஒரு பிளாக்ங்கிற விஷயத்தில் அதனுடைய நம்பகத்தன்மை என்பது இன்றைக்கி வந்து நம்ம கூகுளாக இருக்கட்டும் விக்கிபீடியாவில் இங்கே போனால் கூட விக்கிபீடியாவில் பார்க்குற தகவல்களை ஆராய்ச்சி குறிப்புகளாக எங்கேயுமே நீங்கள் குறிப்பிட முடியாது விஞ்ஞான உண்மைகள்னு சொல்ல முடியாது திரும்பவும் என்ன கேட்குறான்னு எந்த புத்தகத்திலேருந்து நீங்கள் படிச்சிங்க புத்தகங்களை தான் மேற்கோ காட்ட முடியுது வலைத்தளங்கள்லேருந்து செய்திகள் எடுத்தால் கூட அதனுடைய நம்பகத்தன்மை இன்றைக்கும் சற்று சிக்கலான விஷயம்தான் அதனால் என்றைக்குமே வந்து எல்லாத்தையும் இதில் இதுலேருந்தே படிச்சுக்கலன்னு சொல்ல முடியாது ஒன்று 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 இனிமே கொடுக்குற விஷயத்தையும் எளிமையாகவும் சிறிதாகவும் கொஞ்சம் வேகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது முன்னு வந்து நிறையா நேரம் இருந்தது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப குறைவான விஷயங்கள் இருந்தது வாழ்க்கை வந்து ஓரளவுக்கு யூகிக்கும்படி இருந்தது அதனால் இலக்கியங்கள் படிப்பதற்கு இன்றைக்கி வந்து இந்த பையன் வேகமான ஒரு வாழ்க்கையில் வேகத்தை நிறுத்திக்கிட்டு நிதானத்தை கொண்டு வர்றதே ஒரு மிகப்பெரிய செயலாக இருக்கிற நேரத்தில் இவனுக்கு இந்த இலக்கியத்தை கடத்தணுன்னா அவனுக்கு வேணுங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்குது இன்னொரு பக்கம் மெல்ல மெல்ல அவனை பக்குவம் அடைஞ்சு அந்த பக்கம் கொண்டு போகிற வழியும் இருக்குது எல்லாம் மனப்பக்குவம் தான் ஒரு காலத்தில் வந்து வெறும் இது வாரப்பத்திரிகைகள் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரே ஒரு சிறுகதை வித்தியாசமாக படிக்கிறப்ப இப்படிலாம் இப்படிலாம் சிறுகதை எழுத முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் நம்ம வந்து வேறு ஒரு உலகத்துக்கு போகிறோம் அப்போது இத்தனை நாளாக நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருந்தோமோ அது இல்லாமல் வேறு சில விஷயங்களை படிக்க ஆரம்பிப்பது தான் ஒரு நல்ல ஆரம்ப புள்ளின்னு நினைக்கிறேன் பாடப்புத்தகங்கள்னால் வேறு பொது பத்திரிகைகள் படிக்கிறீங்களா பத்திரிக்கைகள் படிக்கிறவங்க தான் வேறு இது இல்லாமல் இலக்கிய சம்மந்தப்பட்ட கதைகள் படிக்கிறீங்களா அது கட்டுரைகள் படிக்கிறீங்களா யார் உங்களுடைய ஆசிரியர்கள் ஏன்னா உங்களுடைய ஆசிரியர்கள் தான் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெரியாமல் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் உங்களை தேடி வருவதற்கு ஒரே ஒரு வழி வாசிப்பு ஒன்று தான் வாசிப்பவர்கள் பல பேரிடம் கல்வி கற்பவர்கள் ஒரு இடத்துல கல்வி கற்பது பாடப்புத்தகம் வாசிப்பு உள்ளவர்கள் பல இடங்களிலிருந்து பல பேரிடத்திலிருந்து பாடம் பெறுபவர்கள்